நெல்லை டவுனில் புதிய பொலிவுடன் இன்னும் புதுமையாய் ஓர் புதிய உதித்திடும் நட்சத்திரமாய் உங்கள் டி ஆர் பொன்னையா நாடார் அண்ட் சன். நெல்லை காந்திமதியம்மன் திருக்கோவில் முன்பு டி ஆர் பொன்னையா நாடார் சன் வந்து பொருள் கோடி தந்து உங்கள் இல்லங்களை சொர்க்கபுரியாக்குகிறது. தலை சிறந்த முன்னணி நிறுவனங்களின் ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி மற்றும் ஏசி வகைகள், இல்லத்தரசிகளின் இதயத்தை கொள்ளை கொள்ளும் குக்கர் வகைகள், நான்ஸ்டிக் வகைகள் அனைத்தும் மனம் குளிர உயர்ந்த தரத்தில் குறைந்த விலையில் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். புதிய பொலிவுடன் மிடுக்கான தோற்றமளிக்கும் உங்கள் டி ஆர் பொன்னையா நாடார் அண்ட் சன்ஸ், திருநெல்வேலி டவுன். ஓம் சாந்தி. அன்பு கடல், ஞான கடல், சாந்தி கடல், ஞான சூரியனாகிய பரம தந்தை, நமது அன்பான அப்பா சிவ பரமாத்மாவின் அனைத்து ஆன்மீக குழந்தைகளுக்கும், இங்கு வந்திருக்கும் எங்களுடைய அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும், பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பில் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்களில் நமது திருநெல்வேலியை சேர்ந்த நெல்லையப்பர், அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது தமிழகத்தின் கோவில்களில். 14 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போது மறுபடியும் 2004 நடைபெற்றதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் நம்முடைய அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர் பெருமக்கள், நீங்கள் ரொம்ப உளமார்ந்த அன்புடன் பயபக்தி ஸ்ரத்தையுடன் இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் ஒரு முறை பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். இப்போது இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்றைய விஷயத்தின் தலைப்பு பொருள், அதாவது இறைவனின் அருள் பெற எளிய வழி. இப்போ இன்றைக்கி வந்துட்டு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்க்கும்போது, அந்த காலத்திலேருந்து பக்தி பூஜை எல்லாமே திருவிழாக்கள் எல்லாமே கூடியிருக்கு, ஒன்றுமே குறையலை, எல்லாமே கூடியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன நிரூபணம் ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே பகவான் மேலே ஈடுபாடு அன்பு அதிகமாகுது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் எல்லாருக்கும் பகவான் மேலே ஒரு அளவு கடந்த அன்பும் அந்த மனமுருகிய பக்தி பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கிறனால தான் இன்றைக்கி இத்தனை லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இவ்வளோ ஒன்று கூடியிருக்காங்க இந்த கும்பாபிஷேக திருவிழாக்கு. அப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்கோம், எல்லோரும் இங்கே ரொம்ப ஆவலோடு வந்திருக்கீங்க, ரொம்ப பயபக்தியோட உளமார்ந்த அன்போட கடவுள் மேலே அன்பு வச்சு அவருடைய எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி பெற இங்கே வந்திருக்கீங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சில நல்ல விஷயங்கள் தெரிந்து கொள்வது நமக்கு இனி வரக்கூடிய பல்லாண்டுகளுக்கு நிறைய ஒரு நீடித்த பலன் கொடுக்கும். அதாவது கடவுள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கடவுள் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப அன்பு கடல், கருணை கடல், அது எல்லாருக்குமே தெரியும். கடவுள்கிட்ட எதுவுமே நம்ம ரொம்ப யாசிக்க வேண்டாம், ஏன்னா அவரே கருணை மிகுந்தவர், அவரே ரொம்ப அன்பு மிகுந்தவர், எல்லையற்ற அன்பும் கருணையும் அவர்கிட்ட ஏராளமாக இருக்குது. ஆனாலும் அவருடைய அருள் ஆசிகளை எளிய வழியில் பெறணும்னா அதற்கும் அந்த விதிமுறை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவங்க யாராக இருப்பாங்க, நம்முடைய பெற்றோர்கள், உடலுக்கு பிறவி கொடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தையர் தான் நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தாய் தந்தையர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு. அப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை மேலே அன்பு இருக்குது, குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உணவு ரெடி ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ திடீர்னு அவங்க வெளியில் போயிட்டு வராங்கன்னு வைங்க ஒரு தாய், அந்த டயத்தில் வீட்டில் ஒரு பொருள் இல்லை, ஆனால் குழந்தை பசியில் அழுதுன்னா அப்போ கூட ஏதாவது ஒரு சாமான் பக்கத்தில் கடையில் போய் வாங்கிட்டு வந்தோ, இல்லை ஏதாவது ஒன்று அவசரமாக வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன உப்புமா மாதிரியே ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு கூட தாய்க்கு என்னதான் பிள்ளை மேலே ரொம்ப அன்பு கருணை இருந்தாலும், அந்த பசிக்கு உடனே அப்படி இப்படி சூமந்திர வித்தை காட்டி உணவை வர வைக்க முடியுமா? முடியாது. அப்போ கூட அந்த சாமான்லாம், மளிகை சாமான், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு தான் கொடுக்க முடியும். அப்புறம் அது என்ன பண்ணணும், அந்த உணவு கிடைச்ச உடனே அந்த பசி, உணவு வந்த உடனே பசி அடங்கிடுமா? அந்த உணவு வந்துட்டு
அந்த குழந்தை சாப்பிடணும், அது வயிற்றுக்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் தான் பசி அடங்கும். ஆனால் பசி அடங்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு எப்போ ஆரோக்கியம் கிடைக்கும்? அந்த உணவும் போய் அந்த வயிற்றில் சரியான முறையில் ஜீரணம் ஆகும்போது. அப்போ தான் அந்த ரத்தத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் சேரும்போது அப்போ தான் அந்த ஆரோக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு தாய் என்ன தான் பிள்ளை மேலே அன்பு வச்சாலும் அந்த பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுல இவ்வளோ டெக்னிக் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இவ்வளோ ஸ்டெப்பு, இவ்வளோ படிகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்டையும் அவருடைய உண்மையான அன்பான ஆசீர்வாதங்களை அடைய சில முறைகள் இருக்கு. அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேளையில் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிக்க விரும்புகிறேன். இறைவனுடைய ஆசைகள், இறைவனுடைய ஆசைகள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழற எல்லா ஆத்மாக்களின் ஆசைகள் நமக்கு எப்போ கிடைக்கும்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல பேர் வேண்டிக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் எல்லாருடைய ஆசைகள் நமக்கு எப்போ கிடைக்கும்? இறைவனுடைய ஆசைகளும் எப்போ கிடைக்கும்? அப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் அந்த ஊருக்கு மகாத்மா புத்தர் வந்தார். அப்போது அந்த பணக்காரர் வந்து ஆசைப்பட்டார், புத்த மகாத்மாவை நம்ம வீட்டில் வரவழைச்சு உபசரிக்கணும். உபசரித்து அந்த புத்த மகாத்மா கிட்டேருந்து நமக்கு அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தார். அதனால் புத்தரை ரொம்ப அன்போடு வரவேற்றாரு தன் வீட்டில் உபசரிக்கிறதுக்காக. புத்தரும் மகாத்மா புத்தரும் வந்தார். வந்தபோது இவர் அவர் வரத்துக்கு முன்னாடியே புத்தருக்காக ரொம்ப ஆசையாசையாக என்ன பண்ணி வச்சுருந்தார் அந்த பணக்காரர், அவர் வந்துட்டு ஒரு பாயாசம் பண்ணி வச்சுருந்தார். ரொம்ப அற்புதமாக எல்லாம் குங்கும பூ ஏலக்காய் எல்லாம் போட்டு பாயாசம் பண்ணி வச்சுருந்தார். அப்போது புத்தர் சொன்னார், அப்போ புத்தருக்கு இந்த பாயாசம் பரிமாற அவர் கூப்பிட்ட போது புத்தர் சொன்னார், எனக்கு உங்கள் பாத்திரம் வேண்டாம், என்னோட பாத்திரத்துலேயே அந்த பாயசத்தை தாங்க அப்படின்னார். அப்போ சரி, புத்தருடைய விருப்பம் அதுன்னா அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அவர் வாங்கி பாயசம் ஊற்றலான்னு வாங்கிக்கிட்டார். பாயசத்தை அதை ஊற்றலான்னு நினைக்கும் போது அந்த பாத்திரத்தை பார்க்கறச்சு அந்த பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் நல்லா தானே அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தினார். ஏன்னா புத்தருடைய அருளாசி வாங்கணும், அது ஒன்று தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. அதனால் வேலைக்காரர்கள்லாம் கூப்பிடல, அந்த பணக்காரர் தானே அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தினார். சுத்தப்படுத்திட்டு அழகாக அந்த பாயசத்தை ஊற்றி புத்தருக்கு ரொம்ப அன்போடு கொடுத்தார். கொடுத்து புத்தரும் அதை சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அப்படியே புத்தர் அசையாமல் இருந்துட்டு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார், வீட்டை விட்டு கிளம்பி. அப்போ அந்த மகாத்மா புத்தர் இப்படி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பணக்காரருக்கு, அந்த வீட்டில் உபசரித்தவருக்கு, அவருக்கு ஒரு வருத்தம். என்ன, நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை ஆசீர்வச்சனங்கள் ஒன்றுமே பேசாமல், ஒரு ஆசியுரை ஒன்றும் சொல்லாமல், ஆசீர்வாதம் கொடுக்காமல் அப்படி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள. அப்போது போரிச்சு கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே ஆசீர்வாதங்கள் கொடுக்காமல் போகிறீங்களே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார். அப்போது மகாத்மா புத்தர் சொன்னார், இப்போ அதற்கான எடுத்துக்காட்டை தான் நான் உனக்கு முன்னாடியே காட்டிட்டேன் அப்படின்னார். என்னென்னா, நீ ஆசீர்வாதங்கள் என்கிட்ட கேட்க வேண்டாம். நம்ம இந்த உலகத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதங்களோ பிறருடைய ஆசீர்வாதங்களையோ அடைய நம்ம வந்துட்டு நம்ம கேட்க வேண்டாம். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணின, அந்த பாத்திரத்தில் எடுத்த உடனே பாயசத்தை ஊற்றினியா? இல்லை, அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் ஊற்றின, ஏன்னா அது அழுக்காக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கிற மனம் புத்திங்கிற பாத்திரம் எப்போ நல்லா சுத்தமாக இருக்கோ அப்போ தன்னாலேயே ஆசீர்வாதங்கள் கிடச்சிடும், நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், மகாத்மா புத்தர் என்ன சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பூமியில் இப்போ என்ன இருக்குன்னா, அஞ்சு விகாரங்கள், அதாவது அஞ்சு அவகுணங்கள் இருக்குது, அஞ்சு கொடிய அவகுணங்கள். காமம், கோபம், ஆசை, மோகம், அகங்காரம். ஆசை பேராசையாக இருக்குது, மோகம் பற்றுதல், அகங்காரம், இந்த மாதிரி அஞ்சு பெரிய அவகுணங்கள் இருக்குது. இந்த அவகுணங்கள் இல்லாமல் எப்போ ஒருவருடைய மனம் புத்தி சுத்தமாக இருக்கோ, ஒருத்தருடைய சுபாவம் இந்த அவகுணங்கள் இல்லாமல் எப்போ சுத்தமாக இருக்கோ, அப்போது தன்னாலேயே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதமும், எல்லாருக்கும் தந்தையாக இருக்கிற இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடச்சிடும் அப்படின்னு மகாத்மா புத்தர் சொன்னார். அதனால் இறைவனுடைய அருளாசி பெறணும்னா நம்ம எளிய முறையில் இந்த காமம், கோபம், ஆசை, மோகம், அகங்காரத்துலேருந்து விடுபடணும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கவும், இந்த கெட்ட குணங்கள்லேருந்து விடுபடவும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க இந்த உலகத்தில். அதை தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லாதவங்க, அது தன்னுடைய சுபாவம் என்ன, என்னுடைய பழக்கம் தான்,
அது அப்படியே இருந்துட்டு போகுது, என்னால் மாற்றிக்க முடியாது, சாரி எனக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும், நான் அப்படி தான் இருப்பேன், நான் கொஞ்சம் படபடன்னு பேசிடுவேன் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பழக்கம் அதுவே சரின்னு காட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நமக்கும் பிறருக்கும் தான் துக்கம் கொடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் கூட நம்மளை எப்போ ரொம்ப அதிகமாக நேசிப்பார்னா இந்த அவகுணங்கள் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கும்போது. நம்ம ஒரு நொடி ஒரு நிமிடம் நல்லா பிரார்த்தனை பண்ணினாலும் இறைவனை நினைவு செஞ்சாலும் இந்த அவகுணங்கள் இல்லாத நிலையில் நம்ம எப்போதுமே இருந்தோன்னா அந்த இந்த அவகுணங்கள் முழுமையாக இல்லாத நிலையில் நம்ம எந்த வினாடி எந்த நிமிடம் நல்லா நினைவு செய்கிறோமோ இறைவனை, அந்த நிமிடத்தில் தான் நமக்கு அவருடைய சக்தி ஏராளமாக கிடைக்குது, ரொம்ப தாராளமாக கிடைக்குது. இப்போ இதிலேருந்து விடுபடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா நாம் எல்லாரும் அந்த காலத்திலேருந்து இந்த இப்போ கலியுக பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த கெட்ட குணங்கள் உலகத்தில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் உலகத்தில் பல வன்முறைகள் பல குற்றங்கள் நடக்குது. இதை கூட நம்ம அன்றாடம் செய்தித்தாள்களில் பல செய்திகளாக வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே பிடிக்கலை இந்த மாதிரி செய்தி ஏன் வருது, உலகம் மாறணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் உண்மையிலேயே உலகம் தன்னால் மாறாது. நம்ம ஒவ்வொருத்தருமே மாறினாதான் இந்த உலகம் மாறும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாற்றம் வரணும். மாற்றம் கொண்டு வரதுன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை, ஒரு பசியோடு இருக்கிற ஆளை நிறையா வேலை செய்ய சொன்னால் அவங்களால செய்ய முடியாது, களைச்சி போயிடுவாங்க. அதே மாதிரி ஆனால் அந்த 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 ஆளுக்கு நல்ல ஊட்டம் உணவு உடற்பயிற்சி எல்லாம் இருக்குதுன்னு வைங்க, அவங்கள எவ்வளோ வேலை செய்ய சொன்னாலும் ரொம்ப அசதி வராமல் செய்வாங்க. அதே மாதிரி இந்த அவகுணங்களை மாற்றுறதுன்னா எல்லாரும் அதை ஒரு பெரிய சுமையான விஷயமாக தான் எல்லாருமே நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையிலேயே நமக்கு தேவையான, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம், சக்தி, தூய்மை, இது எல்லாமே நமக்குள்ள நிரம்பி இருக்குன்னா, இதெல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ நம்ம அவகுணங்கள் தன்னால் போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கை நம்ம சும்மா அதை தேய்க்க மாட்டோம். தண்ணி ஊற்றி ஊற்றி சோப்பு போட்டு தான் அதை தேய்ப்போம். அப்போ தான் அந்த பாத்திரம் சுத்தமாகும். அதே மாதிரி நமக்கு ஒரு தண்ணி ஒரு சோப்பு தேவைப்படுது. என்ன தண்ணி சோப்பு? நம்ம மனசு புத்தியை நம்ம அவகுணத்தை சுத்தம் பண்ண தேவைப்படுது. அதுதான் பரமாத்மா, அதுக்கு தான் இறை ஞானம் ராஜயோக தியானம்ங்கிற வழியை சொல்லி கொடுக்குறார். இந்த இறை ஞானம் ராஜயோக தியானம் நமக்குள்ள ஒரு தண்ணியும் சோப்பு மாதிரி வேலை செய்யும். நமக்குள்ள இருக்கிற பலகீனங்களை, தீய சுபாவங்களை, கெட்ட பழக்க வழக்கங்களை, அவகுணங்களை, பாவங்களை எல்லாத்தையுமே இதை அழிச்சிடும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே மாறிக்கிட்டு வரும். நான் ஏன்னா நம்ம ஏன்னா சொல்லுவாங்க உலகத்தில் நெருப்பில்லாமல் புகையாது. நம்ம புகையை அழிக்க முடியாது, நெருப்பை தான் அணைக்க முடியும். அப்போ புகை நீக்கப்படணும், புகை வந்து காற்றை மாசுபடுத்துது அப்படின்னா வந்துட்டு நெருப்பை தான் அணைக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பல குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? தீப்பொறி, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கிற கோபம், பொறாமை, பகை, வெறுப்பு, துவேஷம், பழியுணர்ச்சி, இதெல்லாம் இந்த மாதிரி பல அவகுணங்கள், எண்ணற்ற அவகுணங்கள். இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அவகுணங்களும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு நம்ம மற்ற ஆயுர்வேத முறையில் சொல்லுவாங்க, மற்ற யோகாசனம் கற்பிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, உடலை சுற்றி ஒரு சூக்ஷ்ம உடலாக இருக்குன்னு. அப்போ நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வர எண்ணங்களுக்கு ஏற்ப அதிர்வலைகள் பூமியில் வந்துக்கிட்டே இருக்குது. அது அனுசரித்து உலகத்திலையும் சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே எப்போ அந்த நிலையான அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கோ அப்போ அந்த நல்ல அதிர்வலைகள் போய் தான் உலகத்தை மாற்றும். உலகம் தன்னால் மாறாது. இதனால் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி அமைதி சுகம் அடைவது? அதை கொடுக்கறதுக்காக தான் பரமாத்மா இருக்கார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் பல ஆண்டுகளாக கடவுளை ஒவ்வொரு கோயில் கோயிலாக தேடி வீட்லேயும் பூஜை பண்ணி கடவுளை கோவில்லையும் பூஜை பண்ணி நிறையா பரிகாரங்களும் செஞ்சு கடவுளுடைய அருள் அடைய ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறோம். விரதம் இருக்கிறோம், பட்னி இருக்கிறோம், தூக்கமும் கண்விழிக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடவுளுடைய அருள் அடைய நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உங்களுடைய அன்பு கடல் அப்பா, கருணை கடல் அப்பா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இப்போ உங்களை தேடி, நீங்கள் எல்லோரும் பல பிறவி பக்தி செஞ்சுருக்கீங்க, நான் இப்போ உங்களை தேடி உங்களுக்கு பலனை தர வந்திருக்கேன். நீங்கள் பல பிறவியாக உங்கள் முன்னோர்கள் சொன்னபடி வேத சாஸ்திர புராண உபநிஷத்தில் எழுதி வச்சபடி நிறையா பூஜை பிரார்த்தனை செஞ்சுருக்கீங்க, அதில் நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். இப்போது நேரடியாக என்கிட்ட சக்தி வாய்ந்த நெருக்கமான சம்பந்தம் வச்சு என்கிட்ட இருக்கிற எல்லா எல்லையற்ற ஆஸ்தியையும் மானசீகமாக அடைஞ்சிருங்க. மானசீகமாக என்கிட்ட நெருக்கமான சக்தி வாய்ந்த சம்பந்தம் வைங்க, அதற்கான நான் எளிய நல்ல வழி சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அதுதான் இந்த ராஜயோக தியானம். இதை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கிய தகவலும் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் இன்றைக்கி துக்கம் வரைச்சி கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப புலம்புவோம். கடவுளே ஆண்டவா, நான் நிறையா உன்னை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டேன், நிறையா பூஜை பண்ணிட்டேன், போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனாலும் எனக்கு சூழ்நிலையே மாற மாட்டேங்குது, நீ கண்ணை திறக்க மாட்டேங்கிற, உனக்கு இறக்க இல்லையா, இப்படியெல்லாம் கேட்பாங்க கடவுள்கிட்ட. ஆனால் உண்மையிலேயே கடவுள் சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தை நான் இந்த மாதிரி துக்கத்தின் உலகமாக படைக்கலை, இந்த உலகத்தை நான் முத முதல்ல ஒரு காலத்தில் சுகம் நிரம்பிய சொர்க்கமாக படைச்சேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்பா பெத்த அப்பா மகனுக்கு வீடு கட்டும்போது கூட எந்த அப்பாவும் பழைய வீடு கட்டணும் இல்லை இடியற சீக்கிரமாக கிராக் விழற வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதில்ல. நல்ல பல வருஷம் 100 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீடு. அந்த நான் கட்டி கொடுத்த வீட்டிலேருந்து என் மகனையோ மருமகளையோ இல்லை வேறு யாரையும் வாரிசுகளை யாரும் வெளியேற்றக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிலத்துக்கும் அந்த சொத்துக்கும் உரிமை இருக்கணும், அந்த வீடும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு புத்தம் புதிய ஒரு ஏழை அப்பாவாக இருந்தால் கூட நல்ல நல்ல விதமாக வீடு கட்டி ஒரு நல்ல புத்தம் புதிய வீடாக தான் ஒப்படைக்கிறாரு தன்னுடைய மகனுக்கு. அதே மாதிரி கடவுள் உலகத்தை படைக்கும்போது இந்த மாதிரி பல கொடிய நோய்கள் உள்ள ஆபத்துகள், இயற்கை ஆபத்துகளும் வாகன விபத்துகளும் வரக்கூடிய உலகமாக, நோய்கள் உள்ள உலகமாக படைச்சிருப்பாரா, இல்லை பல குற்றங்கள் நிகழக்கூடிய உலகமாக படைச்சிருப்பாரா? கடவுள் அப்படி படைச்சிருப்பாரா? இல்லவே இல்லை. கடவுள் இந்த மாதிரி உலகத்தை படைக்கலை. கடவுள் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை படைக்கும் போது ரொம்ப உயர்ந்ததில் உயர்ந்த தெய்வீக குணங்கள் சக்திகள் நிறைந்த எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த எல்லா ஐஸ்வர்யங்கள் நிறைந்த முழுமையான தூய்மை சுகம் அமைதி அளிக்கக்கூடிய தெய்வீக சொர்க்கமாக தான் இந்த உலகத்தை படைச்சேன். அந்த சொர்க்கத்தில் நான் உங்களை உயர்ந்ததில் உயர்ந்த சுகமாக வாழ வச்சேன். அப்போ உங்களை சாதாரண மனிதனாக படைக்கல. இன்னைக்கு கலெக்டராக ஒரு அப்பா இருக்கார்னா அவர் கூட தன் மகனை ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காவோ ஸ்டாஃபாவோ நினைக்க ஆசைப்பட மாட்டார், ஒரு பெரிய கலெக்டராக தான் ஆக்க ஆசைப்படுவார் இல்லையா? ஒரு டாக்டராக ஒரு அப்பா இருக்கார்னா தன் பிள்ளையும் தன்னை போல ஒரு டாக்டராக ஆக்க ஆசைப்படுவார். அப்போ கடவுள் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் கடவுளை வேண்டுறாங்க, கடவுளை உயர்ந்ததில் உயர்ந்தவர் எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறாங்க. அப்படி உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையாக இருக்கிற இறைவன் நம்மளை சாதாரண மனிதர்களா நோய் நொடி வரக்கூடிய உடலில் மனித பிறப்பாக நமக்கு கொடுத்துருப்பாரா முத முதல்ல சொல்லுங்க? இல்லை. கடவுள் நம்மளை தெய்வீக குணங்கள் சக்திகள் நிரப்பி நமக்குள்ள தெய்வீக குணங்கள் சக்திகள் நிரப்பி நம்மளை தேவ ஆத்மாவாக பூமிக்கு கடவுள் அனுப்பியிருந்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம எல்லாரும் அப்போ தேவி தேவதைகளாக வாழ்ந்தோம். அதற்கு நிரூபணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிரூபணம் தான் ஒரு காலத்தில் இதே பூமியில் இதே பாரதத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்தாரு, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதை வாழ்ந்தாங்க, மகாபாரத ராமாயண காலகட்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் தேவி தேவதைகள் பூமியில் வாழ்ந்திருக்காங்க. இப்போ எப்படி யாராவது நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் இருந்தாங்க, அவங்க 80-90 வயசுக்கு அப்புறம் இறக்குறாங்கன்னா அவங்களோட படத்தை வச்சு வீட்டில் வணங்குறோம் இல்லையா? பாட்டி தாத்தா முப்பாட்டன் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு தேவி தேவதைகளுடைய படங்கள், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதை, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர், கிருஷ்ணர், இவங்களுடைய படங்களை வச்சு உலகம் முழுக்க வணங்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே தேவதைகள் இங்கே வாழ்ந்து விட்டு போயிருக்காங்க. அந்த தேவதைகள் யாருன்னு நினைச்சிங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளுடைய கொள்ளுத்தாத்தா எழுத்தாத்தா அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பேரை பேரன் பேத்திக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்ப பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில், அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில், எண்ணத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதைகளும் திரும்ப பிறந்திருப்பாங்க இல்லையா? நாம தான் அந்த மாதிரி தேவதைகளாக இருந்தோம். பரமாத்மா நம்மளை அந்த மாதிரி தேவதைகளாக படைச்சிருந்தார். ஏன்னா கடவுள் நமக்கு அப்பா, உயர்ந்ததில் உயர்ந்த அப்பா கடவுள் நமக்கு. அதனால அவர் நம்மளை உயர்ந்த நிலையில தான் படைச்சிருந்தாரு, முழுமையான சத்கதியில் வாழ வச்சிருந்தாரு. அப்போ துக்கமே கிடையாது, எந்த வித துன்பம் துயரம் கிடையாது, எந்த வித சண்டை சச்சரவு கிடையாது, ஒரு சின்ன வாக்குவாதம் கூட கிடையாது. அவ்வளோ சுகமாக நம்ம இருந்தோம். அந்த பூமியில் நம்ம தேவதைகளாக வாழ்ந்தபோது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ தெய்வீக குணங்கள் சக்திகள் நிரம்பி இருந்தது. பிரஜைகளில் ராஜாலேருந்து பிரஜைகள் வரைக்கும் எல்லாருமே முழுமையான ஆரோக்கியம், முழுமையான சுகம், முழுமையான செல்வ செழிப்பு, முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. ஒரு மனித வாழ்க்கைக்கு அன்றாட என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் வேணும், அப்புறம் செல்வம் வேணும், அப்போ தான் மகிழ்ச்சி இருக்கும்பாங்க. இது மூணும் நம்ம தேவதைகளாக தேவாத்மாக்களாக பூமியில் வாழ்ந்தபோது நமக்கு நிலையாக இருந்தது. இதை தவிர பூமி முழுக்க நமக்கு எப்போதும் இனிமையான அன்பு கொடுக்கக்கூடிய தேவதைகளே தேவாத்மாக்களே உற்றார் உறவினராக வசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சொர்க்க ராஜ்யமே நமக்கு இருந்தது. அதை தவிர ரத்தினங்கள் பதித்த ரத்தினங்களும் வைரங்களும் பதித்த தங்க கிரீடமும் ஒளி கிரீடமும் இருந்துச்சு. முழு உலகத்தின் ராஜ்ய பதவி நம்ம கையில் இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம், கடவுள் நமக்குள்ள தெய்வீக குணங்கள் சக்திகள் நிரப்பி விட்டு பூமிக்கு அனுப்பியிருந்தார். அந்த தெய்வீக குணங்கள் சக்திகள் கட்டுப்பட்டு முழு உலகமும் நமக்கு கட்டுப்பாட்டில் இருந்தது. இயற்கை முழுக்க தூய்மையும் சுகமும் அமைதி நிரம்பி இருந்தது. அப்படி நம்ம 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சுமார் 2500 வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்தோம். 2 யுகங்களுக்கு
தேவதைகளாகவே வாழ்ந்தோம். பல பிறவிகள் தேவதா பிறவியாகவே எடுத்தோம். இப்போ மனிதனாகவே பிறவி எடுக்கிற மாதிரி அப்போ தேவதையாகவே பிறவி எடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் தான் இதை இழந்துட்டோம். காலப்போக்கில் பல பிறவிகளுக்கு அப்புறம் நம்ம நாம யாருங்கிறத மறந்து நமக்குள்ளே இருக்கிற குணங்கள் சக்திகளை மறந்து பாவம் செய்யவே அந்த தேவதா பதவி நம்மளை விட்டு போயிடுச்சு. அந்த ஒளி தேவதையாக இருந்தபோது இருந்த ஒளி கிரீடம் நம்மளை விட்டு போய் ஒற்றை கிரீட ராஜா ஆகணும். அதுதான் அந்த சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் அந்த ராஜாக்கள் இருந்த காலகட்டம். கிருஷ்ண தேவராயர் அவர்லாம் இருந்த காலகட்டம் ஒற்றை கிரீட ராஜாக்களானோம். இன்னும் கொஞ்சம் பல பிறவிகள் எடுத்து பாவம் செய்யவே அந்த கிரீடம் அந்த ராஜ்யமும் போய் இன்னைக்கு எல்லாருமே பிரஜைகளாக சாதாரண மனிதர்கள் ஆயிட்டாங்க. பூமியில் இன்னைக்கு என்ன ராஜ்யம் நடக்குது? ராஜாக்களின் ராஜ்யம் இல்லை, ஜனாதிபதி ராஜ்யம் தான் நடக்குது. அப்படின்னா நேரத்தை ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம். பூமியில் இன்னைக்கு ஏகப்பட்ட அநீதி, அக்கிரமம், தினம் பேப்பரை படித்தாலே நமக்கு தெரியும் அவ்வளோ குற்றங்கள் நடக்குது. அப்போ இந்த அதர்மம் தலை தூக்கி இருக்கிற நேரம், தெய்வீக குணங்கிற தர்மமே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் பகவான் ஏற்கனவே கீதையில் வாக்கு கொடுத்தபடி வரணுமா வேண்டாமா நம்மளை காப்பாற்ற? அதர்மத்தையும் அழிக்கணும், அவகுணங்களும் அழிக்கணும், நம்மளை துக்கங்கள்லேருந்து விடுவிக்கணும், பாவங்கள்லேருந்து விடுவிக்கணும், நம்மளை சுகமாக வாழ வைக்கணும், பூமியில் எல்லாரையும் காப்பாற்றணும். அப்படின்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒளி வடிவமாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அன்பான அப்பாவாக இருக்கிற பரமதந்தை சிவ பரமாத்மா இப்போ பூமியில் அவதரிச்சிருக்காரு. பூமியில் அவதரித்து பூமி முழுக்க 147 நாடுகள்லையும் பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை படைச்சிருக்காரு. இதன் மூலமாக நமக்கு ஃபஸ்ட்டு நம்மை பற்றிய ரகசியம், பரமாத்மாவை பற்றிய ரகசியம், இந்த உலக நாடக காலச்சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை சொல்லித்தரார். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேவதைகளாக இருந்தோம், இப்போ மனிதன் ஆயிட்டோன்னா உண்மையிலே நாம் யார்? லக்ஷ்மி நாராயணன் மாதிரி இரட்டை கிரீடத்தோடு இருக்கிற உடலில் இருக்கிற தேவதையா, இல்லை இப்போ இந்த உடலில் இருக்கிற இந்த உருவமா? நாம் எந்த உருவத்தை சேர்ந்தவங்க? நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல, யோசிக்க வேண்டியிருக்கலாம். அந்த உருவமா இந்த உருவமா? அந்த உருவமும் நிலையில்லை, இந்த உருவமும் நிலையில்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நாம் யார்? நம்ம எல்லாருமே டெய்லி நினைக்கிறோம் நாம் இந்த கண்களால் காணக்கூடிய மனித உடல், நாம் இந்த கண்களால் காணக்கூடிய அழியக்கூடிய மனித உடலே இல்லை. இந்த மனித உடல் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகப்போகுது. ஒரு லைட் எரியணும்னா கூட கரண்ட் தேவைப்படுது, சும்மா எரியாது, இங்கே பல்பு வச்சுட்டா எரியாது. அதே மாதிரி இந்த உடல் இயங்கணும்னா கூட ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை தான் உயிர்ங்கிறோம், மரியாதையோட ஆத்மானு சொல்கிறோம். நாம் எல்லாருமே இந்த உடலை இயக்கிற உயிர் சக்தியாக ஆத்மா. வெறும் உடலை இயக்கிற சக்தி இல்லை, இந்த உடல் மூலமாக எல்லா காரியங்கள் செய்கிறதே நாம் ஆத்மா தான். இந்த உடல் மூலமாக சுக துக்கம் அனுபவிக்கிறது, வெயில் குளிர் அனுபவிக்கிறது, தாகம் பசி அனுபவிக்கிறது, இன்பம் துன்பம் அனுபவிக்கிறது எல்லாமே நாம் ஆத்மாக்கள் தான். நம்ம செஞ்ச கர்மங்களுக்கு ஏற்ப, செயல்களுக்கு ஏற்ப நம்ம பலங்களை அனுபவிக்கிறோம் நம்ம இந்த உடல் மூலமாக. இந்த உடல்ங்கிறது மண்ணுக்குள்ளே போகக்கூடிய ஜடம், இந்த உடல் தன்னால் அனுபவிக்கலை. உடல் ஒன்றும் சொல்லலை எனக்கு வலிக்குது எனக்கு எரியுதுன்னு. ஆத்மா தான் உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அது வலி, இது குத்தல், இது வேதனை, இது சுகம், இது சாஃப்டாக இருக்குது, இது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆத்மா தான் அனுபவிக்குது, ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் பேசுது, ஆத்மா தான் உடல் மூலமாக எல்லா காரியமும் செய்யுது. அதனால தான் நல்லது செஞ்சால் பாவா புண்ணியாத்மாங்கிறோம், கெட்டது செஞ்சால் பாவாத்மாங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மா இந்த உடலுக்குள்ளே எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி சின்ன மின்னக்கூடிய ஒளியாக இருக்குது தலைக்குள்ளே மூளைக்குள்ளே ரெண்டு புருவங்களுக்கு நடுவில். ஆத்மா ஒரு சின்ன புள்ளி வடிவ ஒளியாக இருக்குது. ஆத்மா இங்கே இருக்குங்கிற அடையாள சின்னமாக தான் நெத்தியில் பொட்டு வைக்கிறோம். ஆத்மா இருக்குது, ஆத்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழியாது. உடல் வந்துட்டு மண்ணுக்குள்ளே போனாலும், உடல் இறக்குற நிலை அடைஞ்சாலும் உடலுக்கு மட்டும்தான் மரணமே தவிர நமக்கு மரணம் கிடையாது. ஒரு நாளும் ஒரு நொடியும், 5000 வருஷம் ஆனாலும் சரி, 10000 வருஷம் ஆனாலும் சரி, நமக்கு மரணமே கிடையாது. ஆத்மாவிற்கு மரணமே கிடையாது, ஆத்மா அழியாது. அதற்கு சாட்சி என்ன, அதுக்கு நிரூபணம் என்ன அப்படின்னு பார்த்தா, யாராவது இறந்த பிறகு உடலை எரிச்சுடுறோம், உடலுக்காக வேண்டிக்கிறது இல்லை. இன்னாருடைய ஆத்மா இறைவன் திருவடி அடையட்டும், இன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு திதி கொடுக்குறோம், தவசோலாம் செய்கிறோம், உடலுக்காக செய்யலை, இன்னாருடைய ஆத்மான்னு சொல்லி ஆத்மாவை நினச்சி தான் செய்கிறோம், பித்ரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் போய் சேர வேண்டியது ஆத்மாக்குங்கிறோம். அப்போ உயிரோடு இருக்கும்போது நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் ஆத்மா தானே அனுபவிக்குது. ஸோ நாம் ஒரு ஆத்மா, ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒளியாக இருக்கோம் மூளைக்குள்ள. ஆத்மா அழியாது. நம்ம இன்னைக்கு உடலுக்காக சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், நோய் வந்தால் மருந்து கொடுக்குறோம், ஆரோக்கியம் வேணும்னா வைட்டமின், டானிக்கு, சிரப்பு எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி உடலை டெய்லி ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுக்க குளிக்க வைக்கிறோம், உடலுடைய துணிமணியை துவைக்கிறோம், நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற பாத்திரங்களையும் கழுவுறோம். ஆத்மாவை எப்படி சுத்தப்படுத்துகிறோம் டெய்லி? உடலுக்கான விஷயங்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறோம். ஆத்மாவை எப்படி சுத்தப்படுத்துகிறோம்? உடலுக்கு 3 வேளை உணவு கொடுக்குறோம், இதை தவிர பால், ஜூஸ் எல்லாம் கொடுக்குறோம்.
டானிக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறோம். ஆத்மாவுக்கு என்ன ஊட்டம் கொடுக்குறோம், என்ன உணவு கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கி கோவிலுக்கு வந்து கடவுள்கிட்ட புலம்பும் போது எனக்கு அமைதி இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, கடவுளை காப்பாற்றுங்க, அமைதி கொடுங்க, சுகம் கொடுங்க, வீட்டில் இந்த பிரச்சனை போனோம், அந்த கடன் தொல்லை போனோம், இவங்க வியாதி சரியானோம் அப்படிலாம் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் சக்தி இருந்தால் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா ஆத்மா தான் உடலுக்கே சக்தி கொடுக்குற உயிர். ஆத்மா நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்கும், ஆத்மா நல்லா இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆத்மா நல்ல குணங்கள் சக்திகள் நிரம்பிய தெய்வீக ஆத்மாவாக இருந்ததுன்னு வைங்க, ஆத்மா எப்போதும் அமைதி சுகத்தை வாழும் போதே அனுபவிக்கும். நம்ம எப்போதும் வாழும் போதே அமைதி சுகத்தை அனுபவிப்போம். ஜீவன் பந்தனத்தில் சிக்கலில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம், ஜீவன் முக்தியில் இருப்போம். அப்போது ஆத்மாவுக்கு இப்போ விடுதலை கொடுக்க தான் பரமாத்மா வந்திருக்காரு. ஆத்மாவுக்கு விடுதலைனா என்னமோ உடல்லேருந்து இறப்பு மட்டும் இல்லை, உடலில் உயிர் வாழும்போதே நம்ம நிலையாக அமைதியாக சுகமாக வாழணும். ஏன்னா எந்த அப்பா அம்மாவுக்குமே தன் பிள்ளை எப்போதும் என்றைக்கும் நல்லா இருக்கணும் தான் ஆசை. அதே மாதிரி ஆத்மாவின் அப்பாவாகிய பரமாத்மாவுக்கும் எப்போதும் நாம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதா ஒரே ஆசை. இப்போ பரமாத்மா சொல்கிறாரு, இத்தனை நாளாக நீங்கள் முன்னோர்கள் சொன்ன முறையிலலாம் நிறையா பிரார்த்தனை பூஜை பண்ணிட்டீங்க, இப்போது நான் சொல்லித்தர முறையில் நீங்கள் ஆத்மாவுக்கு தேவையான சக்திகள் குணங்களை சேமிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லையற்ற ஆஸ்தி, இனி நீங்கள் எத்தனை பிறவிகள் இந்த பூமியில் எடுத்தாலும் நீங்கள் சுகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், செல்வத்தோடு வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், நல்ல இனிமையான குடும்பத்தில் பிறந்து நிம்மதியாக வாழணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதற்கு தேவையான குணங்கள் சக்திகள் தகுதிகளை என்கிட்ட இருந்து அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் பரமாத்மா இந்த இறை ஞான ராஜயோக தியானம் சொல்லித்தரார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ளே மனம் புத்தி இல்லை, ஆத்மாக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. அதனால தான் ஒரு பெணம் பேசுறது இல்லை, நம்ம என்ன அழுது புலம்பி அதுக்கிட்ட கேட்டாலும் அது ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. ஆத்மாக்குள்ளே தான் மனம் புத்தி, அந்த உயிராக போகும்போது அந்த ஆத்மா போகும்போது அந்த மனம் புத்தி எடுத்துக்கிட்டு போயிடுது. அதனால தான் அந்த ஜடமாக இருக்கிற உடல் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்குது, நம்ம அழுகைக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனசு புத்தி ஆத்மாக்குள்ளே இருக்குது, ஆனால் இன்றைக்கி மனசு புத்தி தான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்கிறோம், அலை பாயுதுங்கிறோம், அமைதி இல்லைங்கிறோம். அப்போது இந்த மனசு புத்திக்கு அமைதி கொடுக்க தான் இப்போ பரமாத்மா வந்து ராஜயோக தியானம் சொல்லித்தரார். இந்த ராஜயோக தியானம் செய்கிறச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பலங்கள். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஆத்மாக்குள்ளே இயற்கையாக இருக்கிற தெய்வீக குணங்கள் சக்திகள் அதிகமாகிட்டு வரும், எழுச்சி பெற்றுட்டு வரும். இத்தனால நாம் யாருமே நம்மளை ஆத்மான்னு நினச்சி வாழலை, உடல் நினச்சே வாழ்ந்துட்டோம். அதனால் ஆத்மாக்குள்ளே இருக்கிற சக்திகள் குணங்கள் எல்லாம் மங்கி போயிடுச்சு. இந்த ராஜயோக தியானம் செய்ய செய்ய நம்ம எப்படி உடலுக்கு உடற்பயிற்சி செய்ய செய்ய உடலுடைய மசில்ஸு சதைகள் எல்லாம் வலுப்பெறுது, உடல் ஆரோக்கியம் அடையுது, அதே மாதிரி ஆத்மா இந்த ராஜயோக தியானம் செய்ய செய்ய ஆத்மாவுக்கு பலம் அதிகமாகும். ஆத்மாக்குள்ளே இருக்கிற குணங்கள் சக்திகள், தூங்கி கிடக்கிற குணங்கள் சக்திகள் எழுச்சி பெறும். உடலில் உடற்பயிற்சி செய்யும்போது ரத்த ஓட்டம் சீரமைக்கப்படுதுங்கிற மாதிரி, ரத்த ஓட்டம் நல்லா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ராஜயோக தியானம் செய்ய செய்ய ஆத்மாக்குள்ளே இருக்கிற அமைதி, அன்பு, சுகம், ஆனந்தம், சக்தி, தூய்மை, ஞானம் போன்ற ஏழு தெய்வீக குணங்களும் எழுச்சி பெறும், வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு நிம்மதி சுகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோக தியானம் மூலமாக நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் முதல் முறையாக இந்த பூமியில் ரொம்ப நெருக்கமான சக்தி வாய்ந்த நேரடி தொடர்பு ஏற்படுது. ஏன்னா இது கடவுள் காற்ற அற்புத வழி. பரமாத்மா சிவன் மேலே அந்த பிரம்மலோகத்திலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ பூமியில் கலியுக பூமியில் அவதரித்து நம்ம எல்லாரையும் துக்கங்கள்லேருந்து விடுவிக்க, இந்த கலியுக பூமியை சொர்க்க பூமியாக்க, நட்சத்திரம் மாதிரி ஒளி வடிவமாக இருக்கிற ஜோதி சுரூபமாகிய சிவபரமாத்மா, குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நம்மளை தேடி வந்திருக்காரு, நமக்கு பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்காரு. நமக்குள்ள அவர்கிட்ட இருக்கிற கடல் போன்ற ஆஸ்தி, அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், சுகக்கடல், சாந்தி கடல், தூய்மை கடல், ஞானக்கடல் போன்ற எல்லா குணங்களின் கடல், சக்திகளின் கடலையும், அந்த எல்லையற்ற ஆஸ்தியையும் நமக்குள்ள நிரப்பி நம்மளை நம்முடைய வாழ்க்கையை பிறவி பிறவிகளுக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நீடூழி சிறப்பானதாக, அதாவது முழுமையான நிலையான அழிவற்ற ஆரோக்கியம், அழிவற்ற நிலையான செல்வ செழிப்பு, நிலையான அழிவற்ற மகிழ்ச்சி நிறைந்த, அழிவற்ற சுகம் நிறைந்த வாழ்க்கையா ஆக்குவதற்காக பரமாத்மா சிவன் பூமிக்கு வந்து அவரே பூமியில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் பலனை கொடுக்க இந்த எளிய வழியை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை 147 நாடுகளையும் அமைச்சு இதன் மூலமாக இந்த இறை ஞான ராஜயோக தியானம் சொல்லித்தரார். இதன் மூலமாக பரமாத்மா நமக்கு ஒரு தகவல், முக்கியமான தகவல் கொடுக்குறாரு. குழந்தைகளே, என்னுடைய இனிமையான குழந்தைகளே, இது சிருஷ்டி மாற்றத்தின் நேரம். இன்னைக்கு உலகத்தில் பேப்பரில் இந்த கொடுமைகள் நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னா அதர்மம் தலை தூக்கும் போது தான் நான் வருவேன்னு கீதையில் சொல்லியிருக்கு. அப்போது அணைய போகிற தீபம், ஒரு விளக்கு அணைய போகிற டயத்தில் பெருசாக எரியும்,
அதே மாதிரி இந்த துக்கம் நிறைந்த கலியுகம் அணைய போகிற டயத்தில் துக்கங்களையும் கொடுமைகளையும் அதிகமாக காட்டுது, இன்னும் அதிகமாக காட்டி கொண்டிருக்கும், இது அதிகமாகி தான் குறையும். அப்போ இந்த நேரம் சிருஷ்டி மாற்றத்தின் நேரம், இந்த கலியுகங்கிற நரக பூமியை பரமாத்மா சத்யுகங்கிற சொர்க்கமாக்க வந்திருக்காரு. நம்மளை ஒவ்வொருத்தரையும் சுகமாக தெய்வீக குணங்கள் சக்திகளோட நல்ல நிலையில் வாழ வைக்கிறதுக்கு நம்மளை தேவதையாக்க வந்திருக்காரு. மனிதன்லேருந்து உயர்ந்த தேவதையாக நம்மளை ஆக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதனால் இது பொன்னான வாய்ப்பு இல்லை. இப்போ நடக்கிற யுகங்கிறது நம்ம இதனால் வரைக்கும் கேட்டிருந்தது கலியுகம், ஆனால் உண்மையிலேயே சங்கம யுகம். அதாவது நம்முடைய அன்பான அப்பா, உடலுக்கு பிறவி கொடுக்குற அம்மா அப்பா, ஆத்மாவின் அப்பா வேற, உடலுக்கு பிறவி கொடுக்குற அம்மா அப்பா வேற. உடலுக்கு பிறவி கொடுக்குற அம்மா அப்பா ஒவ்வொரு பிறவிலையும் மாறுவாங்க. ஒரு பிறவியில் நம்ம பணக்கார அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக இருக்கலாம், இன்னொரு பிறவியில் எந்த அப்பா அம்மாவுக்கு எந்த ஊரில் எப்படி போய் பிறப்போம் தெரியுமா, எந்த குடும்பத்தில் போய் எப்படி இருப்போம் தெரியுமா, எப்படி படிப்போம், எப்படி புத்தி விவேகம் இருக்கும், எப்படி காரியம் செய்வோம், எப்படி பதவி அந்தஸ்து ஆரோக்கியத்தில் வாழ்வோம், எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம உடலுக்கு வேணால் ஆஸ்தி கொடுக்குற அப்பா இந்த பிறவியில் நல்ல அப்பாவாக அமைஞ்சிருக்கலாம். எல்லா பிறவிக்கும் நமக்கு நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல கதியில் இருக்கணும்னா ஆத்மாவின் அப்பா கிட்ட நேரடி தொடர்பு வைக்கணும். அதற்கான வழிதான் அவர் சொல்லித்தராரு. அவர் சொல்கிறாரு, குழந்தைகளே இந்த ஒரு நேரத்தை விட்டுறாதீங்க, ஏன்னா உலக மாற்றத்தின் நேரம். நான் இந்த உலகம் முடிய கலியுகம் முடிந்து சத்தியுகங்கிற சொர்க்கம் வரக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் தான் நான் பூமிக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுக்க வருவேன், பின்னாடி நான் வரமாட்டேன். அதுவும் நீங்கள் எல்லாரும் 63 பிறவிகளாக துவாபரயுகத்துலேருந்து பக்தி செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அந்த டயத்தில் மட்டும்தான் நான் வருவேன். பக்தி செஞ்சு முடித்த வேலையில் தான் வருவேன். இனிமேலும் நான் எப்பயோ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ நான் வந்துட்டேன், உங்களுக்கு ஆஸ்தி தர வந்துட்டேன். நீங்கள் 63 பிறவிகள் செஞ்ச பக்தியின் பலனை அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரம் ஓஹோன்னு செழிப்பாக சுகமாக இருந்திருக்கணும். ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா யாருக்குமே என்னை பற்றின முழு ரகசியம் தெரியாது. அதனால் யாருமே என்கிட்ட நெருக்கமான சக்தி வாய்ந்த தொடர்பு வைக்க முடியலை. இப்போ நானே வந்து நேரடியாக சொல்லித்தரேன் என்கிட்ட எப்படி சக்தி வாய்ந்த தொடர்பு வைக்கணும்னு. உங்களை நீங்கள் இந்த அழியக்கூடிய உடல்னு நினைக்காதீங்க. இந்த உடலை இயக்கிற ஒரு அழிவற்ற ஒரு ஒளி சக்தி ஆகிய நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா, நெற்றியில் 2 புருவங்களுக்கு நடுவில் நான் ஆத்மா பிரகாசிக்கிறேன் அப்படின்னு நினைவு செய்யுங்க. ஆத்மாவாகிய நீங்கள் உங்களுடைய அப்பாவாகிய பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்யுங்க. உங்களுடைய அப்பானா உங்களை மாதிரியே உருவத்தில் நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கேன், ஆனால் என்கிட்ட குணங்கள் சக்திகள் ஏராளமாக பரமாத்மாவாகிய எனக்குள்ள ஏராளமாக இருக்குது. நான் உருவத்தில் என்னவோ ரொம்ப சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான நட்சத்திரம் மாதிரி மின்னக்கூடிய ஒளி தான், ஆனால் என்கிட்ட குணங்கள் சக்திகள் அபாரமாக இருக்குது. என்ன நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களை அழியக்கூடிய உடல் அல்லன்னு மறந்துட்டு, உங்கள் உடலை மறந்துட்டு உங்களை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து, நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒளியாகிய ஆத்மான்னு உணர்ந்து, உங்களுடைய நிலையான சொந்தமான அப்பாவாகிய சத்தியமான அப்பாவாகிய பரமாத்மாவாகிய என்ன, சிவபரமாத்மாவாகிய என்ன, நட்சத்திரம் மாதிரி புள்ளி வடிவ ஒளி ரூபத்தில் நினைவு செஞ்சீங்கன்னா என்கிட்டேருந்து எல்லா சக்திகள் குணங்களும் எந்தவித தங்கும் தடையும் இல்லாமல் உங்களுக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்கும். என்கிட்ட இருக்கிற அன்பு கடல், அமைதி கடல், சுகக்கடல், ஆனந்த கடல், சக்திகளின் கடல் எல்லாமே உங்களுக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிலையான அழிவற்ற ஆஸ்தியை என்கிட்டேருந்து பெற்றிடலாம். இந்த சொத்து உங்கள் கூட எல்லா பிறவிக்கு கூடவே வரும். அதனால் எல்லா பிறவியும் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்ததாக சத்கதியில் நிலைக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும். எந்தவித துக்கமும் துன்பமும் இருக்காது. நிரந்தரமான சுகம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சியோடு வாழலாம். என்னுடைய ஆசையையே உங்களுடைய பல பிறவிகளை நல்ல நிலையில் வச்சு உங்களை நல்ல நிலையில் வாழ வைக்கணும். உங்களை எல்லா பிறவிகளுக்கும் ஆரோக்கிய செல்வ மகிழ்ச்சியோடு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் செழிப்பான வாழ்க்கையில் வாழ வைக்கணும். உங்களை என்றைக்கும் சதா சுகமாக, சதா அமைதியில், சதா சந்தோஷத்தோடு வாழ வைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறினாதான் நான் செய்கிற கடமை பூர்த்தி அடைஞ்சதுங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் எல்லாருமே பலன் அடையணும். ஒருத்தர் கூட பலன் அடையலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் ரொம்ப கருணை மிகுந்தவர். தன்னுடைய ஒரு குழந்தை கூட துக்கப்படுறதோ, ஐயோ நான் கடவுளே நீங்கள் வந்த நேரத்தில் அடையாமல் போயிட்டேன் அப்படின்னு பச்சாதாபப்படுறதோ கடவுளுக்கு தாங்காது, பொறுக்காது. அதனால் நேரத்தை காலத்தை கடத்தாமல் முன்னாடியே அடைஞ்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க சுப காரியம் சீக்கிரம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் மெட்ராஸில் என்ன வந்துச்சு, போன வருஷம் வர்தா புயல் வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் மழையினால் வெள்ளம் வந்துச்சு, அந்த நேரத்துலலாம் கரண்ட்டு கட்டு, 6 நாள் எங்கேயுமே போக முடியல. இதெல்லாம் பரமாத்மா சொல்கிறாரு, விநாசம் கலியுக விநாச நடந்து தான் சத்தியுகங்கிற சொர்க்கம் பூமியில் வரும். ஏன்னா பழைய வீடு இருக்கிற இடத்துலயே புது வீடு கட்ட முடியாது, அதை இடித்ததுக்கு அப்புறம் தான் கட்ட முடியும். விநாசம் நடந்ததுக்கு அப்புறம் தான் புது உலக சொர்க்கம் வரும். அப்போது
இப்போ வந்துட்டு ஒரு ஒத்திகைக்கு தான் இந்த விநாசம் வந்திருக்கு. ஒரு 6 நாட்களுக்கு வெள்ளம் கரண்ட்டு கட்டு வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சா பல நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை வரும். அப்போ எப்படி பகவானுடைய இந்த இறை ஞானம் கேட்பது, ராஜயோக தியானம் கற்றுப்பது? அதனால தான் காலத்தை தள்ளி போடக்கூடாது. இந்த உலகத்தில் 2 விஷயம் யாருக்கும் நிற்காது. ஒன்று, பரமாத்மாவும் யாருக்காகவும் நிற்க மாட்டார். அவர் ஆஸ்தி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தங்கிட்ட வரவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி காலமும் யாருக்காகவும் நிற்காது. அந்த காலத்தை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா காலத்துக்கும் அவங்க நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக தள்ளி போடாதீங்க. பிரம்மா குமாரிகள் வித்யாலயம் திருநெல்வேலியிலையும் 20-22 இடங்களில் இருக்குது. இங்கே இதோடைய தலைமையகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் மணக்காவளம் பிள்ளை ஹாஸ்பத்திரிக்கு ஏத்தாப்பில் நெல்லை 9 தெருவில் இந்த பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் இருக்குது. அங்கே காலையில் இல்லை சாயந்தரம் எப்போனாலும் நீங்கள் வரலாம். ஒரு மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் தான். 7 நாளைக்கு இந்த இறை ஞான ராஜயோக தியானம் கற்றுக்கோங்க. இது பாளையங்கோட்டை வரைக்கும் வர முடியாதவங்க ஸ்ரீபுரத்துக்கு வரலாம். ஸ்ரீபுரத்தில் ராஜதீபன் ஜுவல்லரிக்கு பக்கத்தில் ஸ்ரீபுரம் சாலைங்கிற ஒரு ரோடு இருக்குது. அந்த ஆட்டோக்கள்லாம் நிற்கிற, ஆட்டோ ஸ்டார்லாம் நிற்கிற ரோடு, அந்த ஸ்ரீபுரம் சாலைங்கிற ரோடுக்குள்ளே ஓம் சாந்தி பவன்கிற பேரில் இந்த பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் இருக்குது. அங்கேயும் காலையில் சாயங்காலம், அதாவது காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 7-8 மணிக்குள்ளே, சாயங்காலம் மட்டும் ஒரு 6:30-8 மணி வரைக்கும் திறந்துருக்கும், காலையில் 7-8 திறந்துருக்கும். அந்த டயத்தில் இலவசமாக இந்த இறை ஞான ராஜயோக தியானம் கற்றுக்கலாம். ஏன்னா எந்த அப்பா அம்மாவுமே குழந்தைகிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பைசா வாங்க மாட்டாங்க, எதுவும் குழந்தை இது செய்யணும் அது செய்யணும் நினைக்க மாட்டாங்க, பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு ஒரே சுப எண்ணம், நம்முடைய அப்பா இறைவனுக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால் அவர் எந்த கட்டணமும் வாங்கலை. எல்லா பிறவிக்கும் நம்மளை உயர்த்த மட்டும்தான் வந்திருக்காரு. நம்ம நேரத்தை மட்டும்தான் ஒதுக்கி வரணும். நம்ம இதுக்கு ஒதுக்க வேண்டியது நேரம் மட்டும்தான், வேறு எதுவும் நஷ்டப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனால் ஒரு மணி நேரம் மட்டும் ஒதுக்கி 7 நாளைக்கு எல்லோரும் வந்து இந்த இறை ஞான ராஜயோக தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய பிரம்மா குமாரிகளுடைய அன்பான வேண்டுகோளாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது இதெல்லாம் விட எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பான அழைப்புதழாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய அப்பா, அவர் உங்களை அழைக்க வந்திருக்காரு. உங்களுக்கு ஆஸ்தி தர அவர் வள்ளலாக காத்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்குனாலும் நீங்கள் வரணும்னு 365 நாளும் அதனால் பிரம்மா குமாரிகள் வித்யாலயம் திறந்தே இருக்கும். ஒரு நாள் கூட லீவு கிடையாது. யாருனாலும் எப்போனாலும் வந்து இந்த பாக்கியத்தை எடுக்கணும், யாருமே ஏமாந்து போகக்கூடாது. அதுதான் பகவானுடைய ஒரே எண்ணம். அதனால் எல்லாரும் வாங்க. இந்த இறை ஞானம் ராஜயோக தியானம் நல்ல முறையில் கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 பெரிய பலங்கள் கிடைக்குது. 1, கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் நெருக்கமான நேரடி தொடர்பு ஏற்படுது. இதன் இந்த தியானம் மூலமாக கடவுளை நம்ம மானசீகமாக நல்ல முறையில் சந்திக்கலாம். அவருடைய அன்பு அரவணைப்பு துணையை எப்போதும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய எல்லா குணங்கள் சக்திகள் கிடைக்கிறனால நம்ம பாவங்கள் அழியும். நமக்குள்ளே இருக்கிற அவகுணங்கள், குறைகள், பலகீனங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதனால் இனி வரக்கூடிய பிறவி எல்லாம் ஆரோக்கியமும் சுகமும் உயர்ந்த பதவி நிறைந்ததாக இருக்கும். 3வது, இந்த ராஜயோக தியானம் மூலமாக நம்ம இந்த பூமியில் செஞ்சுட்டு வர 63 பிறவி, அதாவது 2500 வருஷங்களாக செஞ்சுட்டு வந்த பக்தி பூஜை பிரார்த்தனையின் பலனை இந்த ராஜயோக தியானம் மூலமாக அடைஞ்சிடலாம். அதை நம்ம இதுவரைக்கும் அடையலை. இந்த தியானத்தில் கடவுள்கிட்ட நெருக்கமான தொடர்பு வைக்கிறனால அந்த பலன் நமக்குள்ளே நிரம்பிடுது. அதே மாதிரி இந்த சிருஷ்டி மாற்றம் வேலை இப்போ நடக்குதுங்கிறனால இந்த உலக மாற்றத்தின் வேலையில் இனி அடுத்த 5000 வருஷம் பூமி நாடக காலச்சக்கரத்தில் நம்மளை சுகமாக வாழ வைக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு தேவையான மொத்த ஆஸ்தியையும், ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, சுகமாக வாழறதுக்கான அவ்வளோ ஆஸ்தியையும் இந்த தியானம் மூலமாக கடவுள் நமக்குள்ளே நிரப்புறாரு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒரு நாள் இந்த உலக நாடகத்தில் நிறையா பிறவி நடித்தாச்சு. ஒரு நாள் அந்த பரமாத்மா இருக்கிற முக்தி உலகத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும். அந்த கலியுக பூமியை, இந்த கலியுக பூமியை விட்டு அந்த பிரம்மலோகம்ங்கிற பரலோகத்துக்கு போகும்போது எந்த தண்டனை அடையாமல் போகணும். உள்ளுக்குள்ளே சிறிதளவாவது பாவங்கள் இருந்தால் தண்டனைகள் அடைய நேரிடுங்கிறாரு பரமாத்மா. அதனால் பரமாத்மாவுக்கு என்ன ஆசைனா, இந்த ராஜயோக தியானங்கிற ஈஸி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வீட்டில் இருந்தபடியே உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஈஸியாக சுலபமாக பரமாத்மாவை நினச்சி பாவங்கள்லேருந்து விடுபட்டு எந்த தண்டனடையாமல் அவர்கிட்ட முக்திக்கு வரணும். முக்திக்கு வர வேண்டிய நேரத்தில் அங்கேயும் கடவுள் பக்கத்தில் இந்த ராஜயோக தியானம் நல்ல முறையில் செய்கிறவங்க முக்தியிலையும் ரொம்ப உயர்ந்த பதவி, கடவுளுக்கு இப்போ தள்ளி உட்கார வேணாம், கடவுள் பக்கத்திலேயே நெருக்கமான உயர்ந்த பதவி அடையலாம். சொர்க்கத்திலையும் பல பதவிகள் இருக்குது. சொர்க்கத்திலேயும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணனா விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆகலாம். ஸோ எல்லாரையும் ரொம்ப அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் வாங்க. இந்த வாய்ப்பு வந்துட்டு நம்ம இந்த நெல்லேப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலின் திருவிழா கமிட்டி, வந்து கும்பாபிஷேக திருவிழா கமிட்டி இந்த வாய்ப்பு இங்கே பிரம்மா குமாரிகள் இயக்கத்துக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் எல்லாரும், நாங்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சார்பாக ரொம்ப அன்போட நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம், எல்லாரும் அவசியம் வாங்க.
இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த நமது நெல்லையப்பர் காந்தியம்மன் திருக்கோவிலின் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரோஷினி மேடத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் திரு காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் திரு சோனா வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், எல்லாருக்குமே நாங்கள் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.